அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து ஏழுமலை பேசுகிறேன். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, கவலை, நிம்மதியே இல்லைங்க. இதுதான் புலம்பல். பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை வந்து ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று புறத்தில், இன்னொன்று அகத்தில். ரெண்டு பிரச்சனை இருக்குது. புறத்தில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணிடலாம். அகத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளால் அங்கே எதையுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சின்ன புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மன இயல்பு, நம்ம மனத்துடைய அம்சம் என்னென்னா, இன்பத்தை நாடுற போக்கு, மகிழ்ச்சியை விரும்பு, இது ரெண்டு தான் மெயின். இன்பத்தை நாடுது, மகிழ்ச்சியை விரும்புது. ஆனால் இயற்கை எப்படி இருக்குன்னா, இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, துன்பம் வரும்போது அது கூட போராடுறோம், ஆனால் இன்பம் வரும்போது அதை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிறோம். சரிங்க, இப்போ பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனை அகத்தில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இப்போது நம்ம ஒரு ஷோரூமு போயிட்டு ஒரு டூ வீலர் வாங்கிட்டு வரோம். டூ வீலர் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்துகிறோம். அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இன்சூரன்ஸே கிடையாதுன்னு வச்சுங்க. ஏன்னாப்பா எல்லாமே இன்சூரன்ஸ் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிறோம். இப்போ இன்சூரன்ஸும் இல்லை, ஒரு டூ வீலரை வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவும் வந்து எப்படி வாங்கிட்டு வந்தோன்னா, இருக்கிற நகையை அங்கே இங்கே அடமானம் வாங்கி, கொஞ்சம் கடன் கடன் வாங்கி அந்த டூ வீலரை வாங்கிட்டோம். அப்பா இனிமேல் பட்டு சூப்பராக டூ வீலரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளேயே ஒரு கற்பனையை கொண்டு வந்துடுறோம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த மனசு என்ன பண்ணிடுதுன்னா, அந்த டூ வீலரை நேசிக்க ஆரம்பிச்சிடுது. அப்பா இதில் போனால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னா ஒரு கற்பனையில் தான் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போது நைட்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம படுத்துறோம். நல்ல இடி இடிக்குது. அந்த இடி இடிக்கும் போது மின்னல் தாக்கி அந்த டூ வீலரு எரிஞ்சிட்டு எரிஞ்சு அழிஞ்சு போச்சு. இப்போது நம்ம மனசில் என்ன பிரதிபலிக்கும், என்ன உணர்வு வெளிப்படும்? ஐயோயோ போச்சாடா, கடனை உடனே வாங்கி ஒரு டூ வீலரை வாங்கணும், போச்சாடா என்னடா பண்ணுறது அப்படின்னு அது ஏகப்பட்ட புலம்பில் கொடுக்கும். ஐயோ போயிருக்கக்கூடாதேன்னு வரும், ஐயோ போயிடுச்சேன்னு வரும். போகக்கூடாதேன்றது விருப்பம், போயிடுச்சே அப்படின்றது அது போனது போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது போயிடுச்சே போகக்கூடாது, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ஒன்றோட ஒன்று முரண்பட ஆரம்பிச்சிது. அப்போது இந்த முரண்பாடு வரும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு மன துயரமாக மாறிடுது. இப்போது நமக்கு மன துயரமும் பிடிக்கல. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன துயரத்துக்கு எதிராகவே நம்ம போராட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மன துயரமும் வேணாம், துன்பமே இல்லாத நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புது.
திரும்பி என்ன பண்ணுறோம், துன்பமே இல்லாத நிலை வேணுன்னா திரும்பி இன்பத்தை நாடுறோம். இப்படியே ஒவ்வொரு அடுக்காக போராடி போராடி கடைசியாக ஒன்றும் பண்ண முடியாமல் சோர்ந்து போய் என்னடா பண்ணுறது ஏதடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிக்கின்னு இருக்கும்போது தான் இந்த புரிதல் வந்து என்ன சொல்லுதுன்னா, புறத்தில் எது நடந்தாலும் அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகள் வரதான் செய்யும். அதுதான் மனதினுடைய இயல்பு. அதை அப்படியே ஏற்றுங்க. ஏன்னா அது இயந்திரகதியான இயக்கம். அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம மனசு இப்படி தான் காட்டும். அதே மகிழ்ச்சியாக காட்டும்போது எந்த புலம்பலும் இல்லையே, அதை முழுசாக ஏற்றுக்கிறோம். அது பாட்டுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த துன்பம் வரும்போது மட்டும் நம்ம போராட்டம்தான். இந்த இயற்கையான மனது, இயல்பான மனது, உயிரோட்டமான மனது, விடுதலையான மனது, இந்த மனசோடு நம்ம போய், இது வெளியிலேருந்து யாரும் முரண்படலை. இந்த உணர் மனம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த உணர் மனமே அந்த உணர் மனத்தோடு போராடுது. இயல்பிலிருந்து வந்தது எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு உள்ளே பூந்து ஒரு வழியாக பண்ணிடுது. ஏதாவது வெளியில் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணுற மாதிரியே உள்ளேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுனா, அங்கே ஒரு போராட்டத்தை உருவாக்கிடுது. அப்போ அறிவு ஒரு முடிவு எடுக்குது, இது வேணாம், இது வேணும், அது வேணும் வேணான்னு அதுக்கேற்ற மாதிரி இயல்புலேருந்து எல் உணர்வுகள் வெளிப்பட்டுக்கினே இருக்கும். சரி, புரிஞ்சாச்சு. இப்போவும் அந்த ஒரு மாதிரி அந்த பதட்டம் அப்படியே இருக்குதுங்க. ஒன்றும் பண்ண முடியலைங்க, சாப்பாடு எடுக்க மாட்டுது, தூக்கம் வரமாட்டுது. இப்போது ஒரு ஃபேன் ஓடினே இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க. இப்போ அந்த ஃபேன் சுவிட்சியை ஆன் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணுறீங்க, ஓடிந்தது. ஆஃப் பண்ண உடனே ஃபேன் நின்றுடுமா அப்படியே? அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி 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 அதுக்கப்புறம் தான் நிற்கும். அது மாதிரி தான் எதுவுமே எடுத்து எடுப்பில் எல்லாமே டப்புன்னு நடந்துடாது. வந்தது என்னமோ அந்த உணர்வு, ஒரு செகண்ட் அந்த ஒரு அந்த ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த கரண்ட்டு வருதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு ஒயரை பிடிச்சி அப்படி டக்கு டக்குன்னாங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு பொறி வரும் பாருங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் வரும். நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எடுத்து கையில் வச்சு டப்பு 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 வர வேணாம் வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஐயோ ஏன் வந்தது எதுக்கு வந்தது, இப்படியே அதை அதிகப்படுத்தினே இருக்கும். அது ஒழுங்காக ஓடின்னு தான் இருந்தது, அதை கட் பண்ணி நம்ம தான் பிரித்து அதை ஒரு வழியாக ஆக்கிட்டோம். ஆனால் அகத்தில் வந்து பிரிச்சியே பார்க்க தேவையில்லை, ஏன்னா அனுபவமும் அனுபவிப்பனும் சேர்ந்தே தான் வரான். அங்கே பிரிவினையே வேணான்றேன், அந்த இடத்துல விட்டுடுங்க சுத்தமாகவே. புறத்தில் பிரிவு வேணும், செயல் செய்பவன் அவங்க, அந்த செய்பவன் கூட நான் மன அம்சம்தான், அவனும் அந்த செயல் முடிஞ்சவனே அவனும் போயிடுறான். எதுவுமே நிரந்தரமாக இல்லை, எல்லாம் போயினே இது மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு கதை வந்து ஐயா புக்கிலிருந்து தான் படித்தேன். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, நிழலை எதிர்த்து போராடினார். இப்போ நான் தான் வச்சிங்களேன், நான் என்ன பண்ணேன், கிழக்கு நோக்கி ஓடினா அது என் பின்னாடியே வருது நிழல், சரின்னு சொல்லிட்டு மேற்கு நோக்கி ஓடலான்னு போனால் அதுக்கு பின்னாடியே வருது, சரி என்னடா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நின்னால் எனக்கு பின்னாடியே நிற்குது. நான் என்ன பண்ணேன், மண்வெட்டி எடுத்து பள்ளம் நோண்டி அந்த நிழலை வந்து மூடலான்னு மூடுறேன். மண்ணை வாரி கொட்டி மூடினோன்னே அந்த மண்ணுக்கு மேலே நிழல் வந்துடுது. அப்போ தான் வந்து ஒரு பெரியவர் அது வழியாக வந்தார். அவர் சொன்னார், என்ன ஐயா பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த நிழல் எங்கே போனாலும் என் கூடயே வருது, ஒரே டார்ச்சராக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல ஐயா அப்படின்னு. அதுக்கு அந்த ஐயா சொன்னார், நீ இந்த நிழல் கூட நீ எத்தனை ஜென்மம் எடுத்து போராடினாலும்
அதை நீ ஜெயிக்கவே முடியாது, தோற்று போயிடும். அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உன்னுடைய இயலாமையை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா, ஏற்றுக்கினேன், அப்பவும் என் பின்னாடி சுற்றுதே அப்படின்னு. ஒன்று செய், குப்புறப்படுத்துரு. ஆமாம், குப்புறப்படுத்துறா, நிழல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாத ஐயா. இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, குப்புறப்படுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தான் அறிவாளியாச்சே, சரி ஐயா குப்புறப்படுத்துட்டா, இப்போ நான் வெளியில் வேலை செய்யணுமே, என்ன பண்ணுறது ஐயா அப்படின்னு. நீ இப்போ எழுந்துக்கோ, உனக்குள்ளேயே நீ ஒளியாய ஒளி விளக்காகிடுவேன், ஞான ஒளியாகிடுவேன். இப்போ இந்த ஒளியை சுற்றி எதுவும் நிழலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் இந்த புரிதல் ஐயா அப்படின்னார். அவர் யார், யாரும் இல்லை, நம்ம பகவத் ஐயா தான். இதை புரிஞ்சிங்கன்னா போருங்க. இப்போ புறத்தில் மட்டும்தான் நமக்கு வேலை. புறத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனைன்னா அதை தீர்வு பண்ண முடியுமா, முடியாதா? அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அகத்தில் பிரதிபலிக்க தான் செய்யும். இப்போ அகத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டால் இருக்கிறது எது, புறம் மட்டும்தான். புறத்தில் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். அங்கே வேணும் முயற்சி, அங்கே வேணும் பயிற்சி, அங்கே நாலு பேருடைய உதவி வேணும். அதெல்லாம் செஞ்சு புறத்தை சரி பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் பண்ணவங்க ஞானம் அடைந்த உடனே காட்டுக்கு ஓடிட்டாங்க. காட்டுக்கு ஓடி நிம்மதியாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஐயா, நம்ம பகவத் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, காட்டுக்கு ஓடினா வீட்டை யார் கவனிக்கிறது? நீ வீட்டையும் கவனிக்கணும், உன்னையும் வந்து புரிஞ்சிக்கணும், இந்த உலகத்தையும் சரி பண்ணணும், அதுதான் இந்த புரிதல் அப்படின்னார். இப்போ காட்டுக்கு யாராவது போனாங்கன்னா, இப்போ காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வருது, அங்கே ஒன்றுமே கிடையாது ஆகாரம். இப்போ இவங்க போனாங்கன்னா அது துரத்தி இங்கே கூட திருத்தி விட்டுரும். அப்போது நம்ம இங்கே இருந்துக்கினே எல்லா வேலையும் பண்ணலாம். அகம்ன்றத ஒன்றத்தை க்ளோஸ் பண்ண உடனே புறன்றது வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண முடியும். இது தாங்க, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அகத்தையும் புறத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குழப்பு குழப்பிக்கின்னு ஒரே டார்ச்சருங்க. இப்போ மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவோம்மா, சாப்பாடு எடுக்காதுங்க. அப்பா ஏய், நல்ல மகிழ்ச்சியாக இருக்குடா, சோறு எடுக்காது, தூக்கம் வராது, யாரை பார்த்தாலும் சிரிப்பாக தான் வரும். அழகா என்னடா இவன் பாட்டுன்னு போகிறான் வரும். இது அதிகமானாலும் சோறு தண்ணியாக இருக்காது, துன்பம் அதிகமானாலும் சோறு தண்ணியாக இருக்காது, தூக்கம் வராது. ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா எல்லாமே இறங்கும், இந்த புரிதலும் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் பிரச்சனைன்றதே ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சிக்கிங்க, வேறு ஒன்றுமே தேவைங்க. நன்றி, வணக்கம்.